சரி ஓகே ஒன்றும் இல்லை வர இது மார்ச் 8ஆம் தேதி வந்து உமன்ஸ் டேனு அன்னைக்கு வந்து இந்த மாதிரி பெண் மகளிர் தினம் ஸோ அதனால மகளிர் பற்றி பெண்களை பற்றி கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து இந்த இடத்துல இருக்கீங்கல்ல ஸோ நீங்கள் வந்து இந்த இடத்துல என் ஒரு பெண்ணாக வந்து என்னென்ன கஷ்டப்படுறீங்க அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு தண்ணி ரொம்ப கஷ்டமா இருக்கும் அப்போ உங்களுக்கு வந்து ரெஸ்ட்ரூம் கேன் வாங்கிதான் குடிக்கிறோம் தண்ணி தண்ணி எங்கன்னா வேணும்னா வாங்கிக்கிறோம் வீட்டுக்கு வேறு இதெல்லாம் கேட்டு அவ்வளோதான் சரி ஆனால் நீங்கள் இங்கே வந்து ராத்திரி நேரத்துலலாம் உங்களுக்கு பாதுகாப்பாக இருக்கா ராத்திரி நேரத்துலலாம் ஒன்றும் இல்லைக்கா இருந்தாலும் வந்து கொசு வேற ஒன்றும் இல்லை கரண்ட்டு தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும் சுத்தமாக கரண்ட்டே இல்லாமல் இருக்கீங்க கரண்ட்டே இல்லாமல் இருக்கும் நாங்கள் இருக்கோம் 10 வருஷத்துக்கு மேலே 10 வருஷத்துக்கு மேலே இதே இடத்துல கரண்ட் இல்லாமலே நீங்கள் இருக்கீங்க வேற இடத்துல இருந்த கொஞ்ச நாள் அந்த பார்க் தெரியுங்க அந்த பார்க்கில் இருந்துட்டு அப்புறமேட்டு இங்கே வந்து வேலைக்காக நாங்கள் ஊர் விட்டு ஊர் வந்து கஷ்டப்பட்டு இருக்கோம் அப்படியா சரி நீங்கள் இதை பற்றி சொன்னீங்களா கவர்மெண்ட் கிட்ட இல்லை இங்கே இருக்கிற கவுன்சிலர்ஸ் அவங்கள்ட்ட சொல்லியிருக்கீங்களா அவங்க அதான் இருக்கிற வரைக்கும் இருக்கலாம் தற்சமயம் இருக்கிற வரைக்கும் இருக்கலாம் அப்புறம் காலி பண்ணுன்னு சொன்னால் வீடு வாடகை எடுத்துட்டு நீங்க பார்க்கவே ரொம்ப தைரியமா இருக்கீங்க வாங்கிட்டு இங்கிலீஷ் மீடியம் படிக்கிறான் நம்ம கஷ்டப்படுறத பிள்ளைங்க படக்கூடாதுன்ற ஒரு காரணத்துக்காக நம்ம பிள்ளைங்களை படிக்க வச்சு அது ஒரு படிப்பு பிள்ளைகளுக்கும் எல்லாருக்குமே நீங்க ஒரு நல்ல ஒரு இன்னும் சந்தோஷத்தை பாப்பீங்கன்னு சொல்லி நான் விஷ் பண்றேன் தேங்க்யூ ரொம்ப நன்றி உங்க பேர் என்ன லட்சுமி உங்க பெண் வந்து உங்களுக்கு நான் கிஃப்டா தரேன் உமன்ஸ்டேக்கு நீங்க வந்து நிறைய இடத்துல சைன் போடணும் உங்க பேரை எழுதணும் உங்க பிள்ளைங்க எழுதணும்னு சொல்லி அதை கொடுக்குறேன் தேங்க்யூ சொல்லுமா தேங்க்யூ சொல்லு அப்பதான் சாக்கி வாங்கிடுவோம் அப்பா பாருங்க பாய் தேங்க்யூ ஓகே வெல்கம் பாய் பாய் கா உங்க பேர் என்ன வீட்டு சாப்பாடு மாதிரி அம்மா எப்படி சமைச்சு கொடுப்பாங்களோ வீட்டு சாப்பாடுதான் காலைல மட்டும் இங்கே கடை போடுவீங்க ஆ காலையில் ஓகே நீங்கள் வந்து இது மார்ச் 8ஆம் தேதி வந்து பெண்கள் தினம் அன்னைக்கு வந்து நீங்கள் பெண்களுக்கு வந்து என்ன சொல்றீங்க ஒரு பெண்களாக வந்து இந்த மாதிரி இடங்களில் நிறைய பேர் வேலை செய்கிறாங்க நிறைய தட்டு கடையில் பெண்கள் தான் இருக்காங்க அது வந்து காரணம் வந்து மேபி அவங்க அவங்க தான் நல்லா குக் பண்ணுறதா கூட இருக்கலாம் ஆனால் அவங்களுக்குலாம் நீங்கள் என்ன சொல்ல விருப்பப்படுறீங்க எனக்கு எதுவுமே தெரியாது யாரோட தயவும் இல்லாமல் அந்த சொந்த காலில் நின்று வாழணும் அதுக்காக
நமக்கு தெரிஞ்சதை செஞ்சு கொடுக்கலாமா, தெரியாத ஒரு இடத்துல போய் ஒருத்தவங்க கிட்ட கை கட்டிட்டு நிக்கிறதுக்கு பதிலாக தெரிஞ்ச ஒரு வேலையை செஞ்சு நல்லா சமைச்சு சாப்பிட்டோம். எல்லாருக்கும் யாரும் பசியோட வரவங்களுக்கு தான் நம்ம சாப்பாடு கொடுத்து அந்த ஒரு திருப்தியோட இருந்ததுன்னா, அதனால எனக்கு இது பிடிச்சி தெரியலன்னு சொல்லி ரொம்ப அழகாகவே சொல்லிட்டீங்க எல்லாருக்குமே. அதாவது நீங்கள் சொன்ன மாதிரி தான், பெண்கள் வந்து ரொம்ப இண்டிபெண்ட்டாக இருக்கணும், சொந்த காலில் அவங்க நிற்கணும். அதுதான் மெயின். இப்போ யாரோட தைரியம் எதிர்பார்க்காம சொந்தமாக நின்று இருக்கணும், வாழணும். யாருக்கிட்டையும் எதுக்காகவும் எதிர்பார்க்க கூடாது. அப்போ வந்து பெண்கள் சம்பாதிக்கணும் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. சம்பாதிக்கணும் இல்லை, அவங்க தேவையை அவங்க பார்த்துக்கலாம். கேட்கணுன்ற அவசியம் இல்லை. இப்போ எனக்கு ஹஸ்பண்ட் இல்லை, என் பசங்களை இதை வச்சு தான் நான் படிக்க வைக்கிறேன். யாருக்கிட்டையும் நான் போய் வேலை செஞ்சாலும் என் பசங்களை பார்த்துக்க முடியாது, மாச சம்பளம் எனக்கு கட்டுப்படி ஆகாது. இதோ இதை வர வருமானத்தை வச்சு நான் படிக்க வைக்கிறேன், சாப்பிட்றேன், என் தம்பி எங்கள் அம்மா எல்லாருமே வைக்கிறேன், எல்லாரையும் நல்லா பார்த்துக்கிறேன். என்னால் முடிஞ்ச வரைக்கும் நல்லா பார்த்துக்கிறேன். நீங்கள் தான் வந்து உங்கள் வீட்டோட தலைவி, நீங்கள் தான் எல்லாரும் பார்த்துக்கிறீங்க. தலைவி எல்லாம் இல்லை, எல்லாருமே கஷ்டப்படுறோம். எங்கள் ஃபேமிலி நாங்கள் அஞ்சு பேர் இருக்கோம், அஞ்சு பேரும் கஷ்டப்படுறோம், அஞ்சு பேரும் சம்பாதிக்கிறோம், அஞ்சு பேரும் சாப்பிட்றோம், அஞ்சு பேரும் ஃபேமிலியாக இருக்கோம். ரொம்ப சந்தோஷம். உங்களால் எல்லாரும் இவ்வளோ பேர் சந்தோஷமாக இருக்காங்கன்னு நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷம் தான். உங்களுக்கு ஒரு பொண்ணு இருக்கா அப்படின்னு சொல்லி சொன்னீங்க, அவங்களா என்ன படிக்க வைக்கணும்னு நீங்கள் ஆசைப்படுறீங்க? அவள் எது படித்தாலும் சரி, நான் சம்பாதிச்சு அவள் சொந்த காலில் நிற்கணும்னு ஆசைப்பட்டேன். இப்போ கிறிஸ்டின் காலேஜில் தான் படிக்கிறான், பிஎஸ்சி டூரிசம் படிக்கிறான். ஓகே. அவள் எதுவும் படிக்கணுன்றது இல்லை, அவளுக்கு என்ன தோணுதோ அவள் எதில் எனக்கு போலீஸ் ஆகணும்னு அவள் ஆசை. ஆனால் அவளுக்கு என்னன்னு தெரியல, ஆனால் படித்து வேலைக்கு போகணும்னு சொல்லுவேன். சொந்த காலில் நின்று யாரையும் எதிர்பார்க்காத, என்னையும் கூட எதிர்பார்க்காதன்னா நான் சொல்லுவேன். இப்போ முடியுது, எனக்கு வயசாகிச்சுனாக்கா என் தைரியம் இருக்கக்கூடாது. படித்து வேலைக்கு போய் சொந்த காலில் நின்று நல்லா சந்தோஷமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி. சூப்பர் அக்கா, நீங்கள் பேசுகிறது அப்படியே கேட்டுக்கிட்டே இருக்கலாம் போல இருக்கு, ஏன்னா அவ்வளோ வந்து ஒரு இன்ஸ்பைரிங்காக இருக்குது. ரொம்ப சந்தோஷம். இப்போ வந்து நிறைய பெண்கள் இந்த ஒரு காலகட்டத்தில் கல்யாணத்துக்கு அப்புறம் வந்து அவங்க பெரிய படிப்பெல்லாம் படிச்சுட்டு போகிறாங்க. கல்யாணத்துக்கு அப்புறம் அவங்க வந்து குழந்தை அப்படின்னு சொல்லிட்டு அதையே பார்த்துக்கிறாங்க. கேட்டால் அவங்களால முடியல, வேலைக்கு சில பேர் முடியலன்றாங்க, சில பேர் எனக்கு உதவி இல்லை அப்படின்றாங்க. ஆமாம், அதுதான் உண்மை. ஹெல்ப் பண்ணுறதுக்கு பணம்னா சொந்த பந்தமெல்லாம் வரும், ஹெல்ப்புக்கு யாரும் வர மாட்டாங்க. அது உண்மை தான். நிறைய பேர் படித்தோம், கல்யாணத்துக்கு கூட அவங்க வாழ்க்கை அதோட முடிஞ்சு போயிடுது. குழந்தைங்க அவங்கள பார்த்துக்கிறதுக்கு தான் கரெக்டாக இருக்கும். அவங்களோட சொந்த சந்தோஷத்தை இழந்துடுறோம், அவ்வளோதான். அதுக்கு என்ன ரெமெடி அக்கா? ஏதாவது ஒரு இதை இது மாதிரி பண்ணால் வந்து இதுக்கு பிரச்சனை இல்லை, இதுக்கு ஒரு சொல்யூஷன் அப்படிங்கிற மாதிரி ஏதாவது தீர்வு இருக்கா? ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொன்றும் இருக்கும், ஒரு ப்ராப்ளம் இருக்கும். பொதுவாக நம்மளால எதுவும் சொல்ல முடியாது. ஆனால் அதை மீறியும் வந்து எல்லா கஷ்டத்தையும் மீறி வேலைக்கு போகிறாங்கன்னு சொன்னால் அதுதான். இல்லை ஹஸ்பண்ட் அமைஞ்சாங்கனாக்க அவங்க சப்போர்ட் பண்ணுவாங்க. ஒவ்வொருத்தவங்க ஈகோவில் கூட போகுது அப்படின்னு சொல்கிறாங்களா, எவ்வளோ பேர் இருக்காங்க. நிறைய பேர் பொம்பளைங்களால் தான் லைஃப் ஓடுறது மாதிரியும் சொல்ல. எல்லா இடங்கள்லையும் பெண்களால் தான் வீடு ஓடிட்டு இருக்கு. அதான் காலையிலேருந்து ராத்திரி வரைக்குமே பெண்கள் வீட்டில் வேலை செஞ்சுக்கிட்டே தான் இருக்காங்க. எல்லா வேலையும் அவங்க தான் அதுக்கு வந்து ஜெயிக்கப்பட்ட ஒரு ஆள் மாதிரி செஞ்சுக்கிட்டே இருக்காங்க. அது வந்து அப்படி தான் செய்யணுமா இல்லை வந்து எல்லாம் ஒன்றும் ரூல்ஸ் இல்லை. இப்போ எங்கள் ஃபேமிலியெலாம் என்னால் முடியலன்னு சொன்னால் என் தம்பி பாத்திரம் கேட்பான், ஒரு தம்பி வெங்காயம் வெட்டி கேட்பான், என் பொண்ணு எல்லாருமே கலந்து தான் செய்வோம். நீ தான் செய்யணும், நான் தான் செய்யணும் இல்லை. நிறைய இடத்துல வந்து நான் எங்கள் சொந்தத்துலேயே இருக்கிறாங்க அப்படிதான். இந்த வேலையை நான் ஏன் செய்யணும், அது உனக்குன்னு ஒதுக்கப்பட்ட வேலை, நீ தான் பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்கிறவங்களாம் இருக்காங்க. தயவுசெய்து அப்படி செல்லாதீங்க. எங்களுக்கும் கை காலெல்லாம் வலிக்கும், உடம்பு வலி, நாங்களும் உங்களை மாதிரி தான் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணால் போதும். இப்போ வந்து வேலைன்றது எல்லாரும் செய்யணும், எல்லாருமே சாதுவானது தானே. சாப்பாடு எல்லாரும் சேர்ந்து தானே சாப்பிட்றோம், வேலையும் எல்லாரும் சேர்ந்து கஷ்டப்படுவோம். அப்போ எல்லாரும் சேர்ந்து செய்யணுன்றீங்க, கரெக்ட். எல்லாரோட கடமை தான் அது. ஆமாம், எல்லாரோட கடமை. எல்லாரும் சேர்ந்து கஷ்டப்பட்டு ரொம்ப சந்தோஷம். அண்ட் அதுக்கப்புறம் இங்கே வர கஸ்டமர்ஸ்க்கு வந்து நீங்கள் எந்த விதமாக உங்களை ஹேண்டில் பண்ணுறீங்க? ஏன்னா சில பேர் வந்து அந்த காலை நேரத்தில் அவசர அவசரமாக வருவாங்க. எல்லாருமே வருவாங்க, சிடு சிடுன்னு. ஒரு சில பேர் நல்லா இருக்குதுங்கிறதுனால நின்று சாப்பிட்டு போவாங்க, ஒரு சில பேர் எனக்கு அர்ஜெண்டாக வேணும்னு சொல்லுவாங்க. சிரிச்சுட்டே பேசுவோம், எவ்வளோ பேர் கலாய்ப்பாங்க, ஒரு மாதிரி பேசுவாங்க. எனக்கு அவங்களுக்கு தெரியவங்களுக்கு தெரியலான்னு சொல்லுவாங்க. சிரிச்சுட்டே சாப்பாடு கேட்குறேன், ஆனால் உட்காருங்கண்ணா அவ்வளோதான். சிரிச்சுட்டே சொன்னோம்னா கேட்பாங்க, யாரும் கேட்காமலாம் போக மாட்டாங்க. எல்லாரும் இங்கே வந்து நான் எடுத்து கொடுத்து தான் சாப்பிடுங்கிறதில்ல, அவங்களே எடுத்து அவங்களே சாப்பிட்டு அக்கா காசு கொடுத்துட்டு போயிடுவாங்க. அவங்களை இங்கே வந்து யாராவது இந்த மாதிரி இதுவாக கஷ்டப்படுத்துறது ஹர்ட் பண்ணுற மாதிரி அப்படின்லாம் யாரும் பண்ணுறதில்லை. எல்லாருமே டீசெண்டாக தான் இருப்பாங்க. யாராவது இந்த குடிச்சிட்டு வந்தால் மறாத நாள் வந்து சாரி கூட பேசுவோம். சூப்பர், அந்தளவுக்கு அவங்களுக்கு பாதுகாப்பாக தான் இருக்கு. அப்போ அந்த மாதிரி வந்து இவன் அதாவது நிறைய ஆண்கள் கூட இங்கே வந்து சாப்பிட்டு நான் பார்த்துருக்கேன். அப்போ அவங்க அந்தளவுக்கு வந்து உங்களுக்கு பாதுகாப்பாக தான் இருந்திருக்காங்க, பிரச்சனையாக இருந்திருக்கு. ஸோ அது ரொம்ப பெரிய சந்தோஷமான விஷயம் தான். இங்கே இருக்கிற வரைக்கும் எந்த ஏதாவது ஒரு ப்ராப்ளம்னு சொல்லிட்டேன் தான் போதும், எல்லாருமே வருவாங்க. ஆண்கள் பிரச்சனைக்குரியவங்க தான் கிடையாது, நம்மளுக்கு பாதுகாப்பு பாதுகாப்பும் அவங்க தான். அவங்க தான் பிரச்சனைக்குரியவங்கலாம் கிடையாது, பாதுகாப்பும் அவங்க தான்.
ஒரு சில பேர் ஏதாவது பிரச்சனை போடுவாங்க, அதனால எல்லாரையும் எல்லாரையும் நம்ம சொல்ல முடியாது. அதை வந்து உங்க ஒரு வாயில கேட்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா நீங்க இப்படி ஒரு இடத்துல வேலை செஞ்சுட்டு இருக்கீங்க. இங்க வந்து இருக்கவங்க நிறைய பேர் சொல்லியிருக்காங்க நிறைய பிரச்சனைகள். அண்ட் நிறைய இடங்கள்ல வந்து நல்லா இருக்கவங்களே வந்து இந்த மாதிரி ஆண்களை சொல்லும் பொழுது நீங்க இந்த ஒரு இடத்துல வேலை செஞ்சு அவங்க பாதுகாப்புலாம் சொல்லக்கூடாது. நமக்கே ஹெல்ப் பண்றவங்க அவங்களதான் சாப்பிட வரவங்க எனக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. நிறைய விஷயங்கள் தெரியல தெரியலன்னு ரொம்பவே சூப்பரா சொல்லிட்டீங்க. உங்க பொண்ணுக்கு வந்து என்னோட வாழ்த்துக்கள். நாங்களும் இந்த காலேஜ்ல தான் படிக்கிறோம். அவங்க இன்னும் நல்லா பெரிய ஆளா ஆகணும்னு சொல்லி வாழ்த்துக்கிறோம். உங்களுக்கு வந்து அரிய பெரிய பெண்ணு உங்களுக்கு வந்து ஒரு கிஃப்ட் கொடுக்கணும்னு ஆசைப்படுறேன். சொல்லுங்க. ஹலோ அக்கா, ஹாப்பி உமன்ஸ் டே. உமன்ஸ் டே வர போகுது. ஸோ உமன்ஸ் டேக்காக தான் வந்து நாங்கள் இந்த ஒரு வீடியோ எடுக்கிறோம். உங்களுக்கு வந்து நீங்கள் வந்து இந்த கடையில் வேலை செஞ்சுட்டு இருக்கீங்க. எவ்வளோ வருஷமாக வேலை செஞ்சுட்டு இருக்கீங்க? த்ரீ இயர்ஸாக வேலை செஞ்சுட்டு இருக்கீங்க. ஸோ நீங்கள் படிச்சிருக்கீங்களா? கிராஜுவேட்டாக யூஜி படிச்சிங்களா? யூஜி படிச்சிருக்கீங்களா? சரி அக்கா, இப்போ வந்து நீங்கள் இந்த இடத்துல வேலை செய்கிறீங்க. எந்த விதமான உங்களுக்கு வந்து ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்குது? இந்த அமௌண்ட் வந்து உங்களுக்கு எவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்குது? எங்களுடைய ஃபேமிலிக்கு ஏற்ற மாதிரி, எங்களுடைய இது வாழ்க்கை ஏற்ற மாதிரி யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அதுக்கப்புறம் எங்களுடைய தேவைக்கு அந்த மாதிரி எங்களுடைய சேஃப்டிக்கெலாம் யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க சார். ஓகே ஓகே. உங்களோட ஃபேமிலியில் நீங்கள் மட்டும் ஏர்ன் பண்ணுறீங்களா? ஓகே, நீங்கள் ரெண்டு பேருமே ஏர்ன் பண்ணுறீங்க. ஓ சூப்பர். அப்போ வந்து உங்கள் வீடு வந்து ஒரு ஒரு பெண்கள் தான் ரெண்டு பேரும் தலைவி. நீங்கள் ரெண்டு பேரும் தான் நடத்திட்டு இருக்கீங்க வீட்டை. கூட பிறந்தவங்க வேறு யாராவது இருக்காங்களா? இல்லை நீங்கள் ரெண்டு பேரும் பண்ணுறீங்க. ஓகே, உங்களுக்கு இந்த சம்பளம் போதுமானதாக இருக்கா? காலையிலேருந்து ராத்திரி வரைக்கும் வேலை செய்வீங்களா? உங்களுக்கு கஷ்டமா இருந்திருக்கா உடல் வேலையை கண்டுக்கிறது கிடையாது? பெண்கள் செய்யறது, தூக்கி வைக்கிறது, எல்லா வேலையுமே செய்வீங்க. அதை நீங்களும் அப்படித்தானே எல்லா வேலையுமே செய்வீங்க? இந்த வேலை தான் அப்படின்லாம் கிடையாது. எல்லாமே எல்லாமே எடுத்து போட்டு நம்ம எல்லா வேலையும் செய்வோம். உங்களுக்கு இங்கே எப்படி எல்லாரும் கூட ஃப்ரெண்ட்லியாக சந்தோஷமா? எல்லாமே ஃப்ரெண்ட்லி தான். எல்லாமே ஒரு சிஸ்டர்ஸ் மாதிரி தான் இருக்கும். ஜாலியாக இருக்கும். ஜென்ட்ஸ் லேடிஸ்னு இல்லாமல் எல்லாருமே ஒரு ரிலேஷன்ஷிப் நல்லா இருக்கும். உங்களுக்கு வந்து இங்கே இருக்கக்கூடிய ஜென்ட்ஸ் அவங்களுமே ஒரு பாதுகாப்பு. அவங்களுக்கு எல்லாமே இருக்கும். ஒரு சிஸ்டர்ஸாக தான் இவங்க எல்லாருமே இருக்காங்க. யாரும் எந்த தப்பான இருக்கும் ஆசையா? ரொம்ப சரி அக்கா, இப்போ வந்து நிறைய பேர் உங்களை மாதிரியே இருப்பாங்க, படிக்கணும்னு ஆசைப்பட்டிருப்பாங்க, முடியாது. ஆனால் அவங்க அதை நினச்சி ரொம்ப ஃபீல் பண்ணி அட்டென்சி வீட்டில் உட்காந்துக்கவங்களா கூட இருக்கலாம். அவங்களுக்கு இந்த சுச்சுவேஷன் எப்படி ஓவர் கம் பண்ணணும்னு நீங்கள் சொல்லுறீங்க? இல்லைக்கா, இப்போ இதே மாதிரி உங்களை மாதிரியே வந்து டென்த் முடிச்சுட்டு இந்த டுவெல்த் முடிச்சுட்டு இன்னும் படிக்க முடியாது, காசு கட்ட முடியாமல் இருக்கலாம்.
அவங்க வேறு வேலைக்கும் போகிறதுக்கு அவங்களுக்கு மனசு இருக்காது, அவங்களுக்கு படிக்கணும்னு ஆசை இருந்திருக்கும், உங்கள் கனவு நிறைவேறலன்னு சொல்லி அவங்க ஒரு சோகத்தில் இருக்கலாம். அதை ஓவர் கம் பண்ணி அவங்களோட அடுத்த ஜென்ரேஷனுக்கு அவங்க ஏதாவது ஒரு நல்ல விஷயத்தை கொண்டுட்டு போய் தான் ஆகணும். ஸோ அவங்க அதை எப்படி செய்யலாம்? கன்ஃபார்ம் எங்களை மாதிரியும் இருக்கிறவங்களாம் இருப்பாங்க, அதுக்கு வந்து அவங்களுடைய ரிலேட்டிவ் எங்களுக்கு யாரும் ரிலேட்டிவ்லாம் ஹெல்ப் பண்ணலாம், அவங்களுக்கு யாரும் பிரதர்ஸ் இருந்தால் அவங்க ரிலேட்டிவ் அவங்க வந்து கொஞ்சம் ஹெல்ப் பண்ணலாம். அதுதான் என்னால் சொல்ல வரேன், ஏன்னா எங்களுக்கு யாரும் வரல அந்த டைம், அவங்களுக்கும் யாரா வரலாம், இல்லைனா யார் மூலியமா அவங்க செய்யலாம். அவ்வளோதான் இந்த மாதிரி நிறைய பேர் பணக்காரவங்களாம் இருக்காங்க, அவங்களாம் செய்யலாம். அவங்க கவர்மெண்ட்ல கூட நிறைய ஸ்காலர்ஷிப் அந்த மாதிரிலாம் இருக்குது, அதெல்லாம் யூஸ் பண்ணிக்கிட்டு எங்களுக்கு அந்த டைம் யாரும் வரல, எங்களுக்கு எதுவும் தெரியல, அவ்வளோ தெரியாமல் வந்து நாங்கள் கொஞ்சம் கஷ்டம் சொல்லுவோம். அம்மா மட்டும்தான் அப்படின்றதுனால நானும் கொஞ்சம் இருப்போம். உங்கள் மம்மி வேலை செஞ்சுட்டு இருக்காங்க, அம்மா வேதான் இருக்காங்க. ஓகே, சூப்பர். சரி, இப்போ நீங்கள் வந்து அப்படி படிச்சிருந்தீங்கன்னா என்ன படிப்பு படிச்சிருப்பீங்க? நர்சிங். ஓ காட், நர்சிங் ஆயிருந்தீங்களா? சூப்பர். நர்ஸ் வந்து ரொம்ப ஒரு ரொம்ப என்ன சொல்றது, ஒரு ஒரு ரெஸ்பெக்ட் பண்ணக்கூடிய ஒரு தொழில், உங்களுக்கு அது ரொம்ப பிடிக்குமா? கண்டிப்பா உங்களோட ஃபியூச்சர்ல உங்க பிள்ளைங்களை வந்து நீங்க படிக்க வைக்க வைப்பீங்கன்னு நினைக்கலாமா, இல்ல அவங்க இஷ்டத்துக்கு படிக்க விட்டுருவீங்களா? அவங்களுக்கு என்ன தாட்டு? ஓகே, ரொம்ப தேங்க்ஸ் அக்கா, உங்களுக்கு வந்து உமன்ஸ் டே வாழ்த்துக்கள். உங்களுக்கு வந்து ஒரு பெண் வந்து தேங்க்யூ, உங்களுக்கு ஒரு பெண் கொடுக்குறேன் கிஃப்ட்டாக. ஹாப்பி உமன்ஸ் டே. எதுக்குன்னா உங்கள் பேரை வந்து நீங்கள் இதை வச்சு அழகாக எழுதுங்க, சைன் போடுங்க, இன்னும் பெரிய பெரிய இடங்களுக்கு நீங்கள் போகணும்னு சொல்லி உங்களுக்கு இந்த பெண் கொடுக்குறேன். உங்கள் வாழ்க்கை இன்னும் அழகாகவும் எழுதட்டும் அப்படின்னு சொல்லி வைக்கலாம். தேங்க்யூ, ரொம்ப தேங்க்யூ, தேங்க்யூ. ஆக்சுவலி இவங்களுமே ரொம்ப ரொம்ப சூப்பராக பேசினாங்க. இவங்க ஒரு டெய்லர் அண்ட் இவங்களுடைய ஹஸ்பண்டும் இவங்க கூட சேர்ந்து டெய்லராக இருக்காங்க. இவங்க ரெண்டு பேர் சேர்ந்து ஒரு கடை வச்சிருக்காங்க. இவங்க நிறைய விஷயங்கள் சூப்பராக சொன்னாங்க, டிஃப்ரெண்ட்டாகவும் இருந்துச்சு இவங்க ஸ்டோரி. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி நம்மளுடைய மைக் வந்து என்னாச்சுன்னு தெரியல, இவங்க பேசினது நம்மளுக்கு சத்தம் வந்து ரெக்கார்ட் ஆகாமல் விட்டுருச்சு. அண்ட் இவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா, இவங்க இன்றைக்கி டெய்லரிங் ஷாப்பை சக்ஸஸ்ஃபுல்லாக நடத்திட்டு இருக்கிறது காரணம் அவங்களுடைய ஹஸ்பண்ட் தான். அவங்க ஹஸ்பண்ட் தான் இவங்களுக்கு ஒரு பெரிய பேக் போன்னு சொன்னாங்க. அண்ட் நிறைய இடங்களில் இப்போ ஹஸ்பண்ட்ஸ் அந்த மாதிரி ஹெல்ப் பண்ணுறாங்க, சப்போர்ட்டிவாக இருக்காங்கன்றதையும் பதிவு பண்ணாங்க. ரொம்ப ரேராக தான் இப்போ வந்து ஹஸ்பண்ட்ஸ் வந்து சப்போர்ட் பண்ணுறது கிடையாது, அண்ட் முக்கியமாக சப்போர்ட் பண்ணணும், அது அவங்களுடைய ரொம்ப கடமை அப்படின்றதையும் அவங்க சொன்னாங்க. இவங்களுடைய பசங்க இவங்களை இவங்களுக்கு எல்லாருமே ரொம்ப சூப்பராக பார்த்துக்கிறது அவங்க ஹஸ்பண்ட் தான். அண்ட் அவங்க ஹஸ்பண்டையும் நான் கடைசியில் காட்டியிருக்கேன். ஸோ சாரி, இவங்களோட ரெக்கார்ட் பண்ணது வந்து சத்தம் இல்லாமல் டெக்னிக்கல் ப்ராப்ளம் ஆகிடுச்சு, அண்ட் அதை நான் அவங்கக்கிட்ட ஷேர் பண்ணிட்டேன். இவர் தான் இவங்களுடைய ஹஸ்பண்ட். ஆக்சுவலி இவரும் வந்து ஒரு சூப்பரான டெய்லர், அண்ட் தென் இவர் தான் அவங்க பெரிய ஒரு பேக் போனாக நினைக்கிறாங்க. இவர் மாதிரி பல பேர் இருக்கணும், இவர் ஒரு சூப்பரான எக்ஸாம்பிள் பல ஹஸ்பண்ட்ஸ்க்கு. அண்ட் இவங்க ஒரு பியூட்டிஃபுல் கப்பிள் ஆல்சோ. ஸோ இந்த ஹாப் உமன்ஸ் டே அன்னைக்கு இவங்க மூலயமா உங்ககிட்ட நான் பேசியிருக்கேன், நிறைய விஷயங்கள் தெரியப்படுத்தியிருக்கேன். அந்த விதத்தில் நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன்.